திருச்சிற்றம்பலம் கமலனான் நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படாதென்னு வியண்டலன் வெளிப்பட்ட என் தாய் திமிழனால் மறைசேர் திருப்புறந்துறையில் செழுமலர் குருந்தமேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதென்துவே என்றருளாயே. திருச்சிற்றம்பலம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனையுடன் அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம் மார்கழி மாதம் 24 நாள். ஆங்கிலத்திற்கு 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 8 திகதி சனிக்கிழமை. இன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் என நாம் நோக்கினால் வளர்பிறை ஷஷ்டி திதியானது இன்று மாலை 4:34 வரை காணப்படுகின்றது. அதுபோல் இன்று பூரட்டாதி நட்சத்திரம் இன்று பின்னிரவு வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நல்ல நேரம் ராகுகாலம் என அடுத்து பார்ப்போம். சுப நேரமாக காலை 7:30 தொடக்கம் 8:30 வரை காணப்படுவதுடன் மாலையிலே 4:30 தொடக்கம் 5:30 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 9 தொடக்கம் 10:30 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 1:30 தொடக்கம் 3 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினம் ஷஷ்டி விரத தினமாக காணப்படுகின்றது. அதுபோலவே இன்றைய தினம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக மக நட்சத்திரம் காணப்படுகின்றது. ஆகவே மக நட்சத்திரத்திலே ஜனித்தவர்கள் சற்று நிதானமாக இன்றைய பொழுதை நகர்த்துவது சிறப்பை தரும். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களை, அதாவது 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் பலவிதமான ஒரு சிரமம் நிறைந்த ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்க வேண்டிய சூழல் காணப்படுகின்றது. எந்தொரு விடயத்திலும் உங்களுக்கு சற்று தடங்கள் நிலை ஏற்படக்கூடும். ஒவ்வொரு செயலிலும் தாமதங்கள் ஏற்படக்கூடும். ஆனாலும் நீங்கள் அமைதியாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவதன் ஊடாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை சிறப்புடன் செய்வதன் ஊடாகவும் இதனை ஓரளவு எதிர்கொண்டு தவிர்த்திட முடியும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த அளவிலே லாபம் என்பது கிடைப்பது சற்று குறைவாகவே இருக்கும். சில சமயங்களில் தேவையற்ற சில சிக்கல்களையும் எதிர்நோக்க வேண்டிய ஒரு தன்மை இன்று காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்களும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதிகரமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. எந்தொரு விடயத்தை நீங்கள் எடுத்தாலும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். அதன் காரணமாக அவ்விடயங்கள் உங்களுக்கு சாதகமானதாகவே அமையும். இன்றைய தினத்திலே நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய பொழுதிலே செய்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் நிதானமாக இருக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுதல் அவசியமானதாக இருக்கின்றது. பிரயாணங்கள் செய்யும்போது சற்று கவனம் எடுப்பது சிறப்பை தரும். இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஊக்கம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த சிறப்பு நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது.
இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் சிந்தித்து செயல்படுத்துவதுடன் உற்சாகமாக செயல்படுத்துவீர்கள். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் சிறப்பானதாக நீங்கள் மனதிலே நினைத்த வண்ணம் அமைகின்றதான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினம் மகிழ்ச்சிக்குரிய தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நட்பு ரீதியிலே பலருடைய உதவி, ஒத்தாசை, அன்பு என்பன கிடைக்கின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கையில் தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முயற்சி நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. உற்சாகம் நிறைந்த தினமாகவும் இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு விடயத்தை எடுக்கும்போதும் மேற்கொள்ளும் போதும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு வெற்றிகரமான நிறைவு நிலை உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையான தினமாகவும் ஆதாயம் நிறைந்த லாபம் நிறைந்த ஒரு தினமாகவும் காணப்படுகின்றது. நீங்கள் இதுவரை செய்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் உங்கள் மனம்போல் நிறைவடைகின்ற தினமாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயக வழிபாட்டுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே சில தேவையற்ற பயம் அல்லது பதட்டம் என்பன ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையுடன் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே சில தேவையற்ற கவலைகள் ஏற்படக்கூடும், வேதனைகள் ஏற்படக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த விடயங்கள் இன்று நடைபெறுவதிலே சற்று தாமதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினம் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதுடன் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமைகின்றது. தொடர்ந்து மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு வெற்றிகரமான பல சிறப்புகள் நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் உங்கள் வழிபாடாக ஒரு ஆன்மீக சிந்தனையாக இன்றைய பொழுதை நீங்கள் விநாயக வழிபாட்டுடன் நகர்த்துவது உங்களுக்கான வெற்றியை மேலும் இரட்டிப்பாக்குகின்ற தன்மை இருக்கும். இவ்வாறு உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் நடைபெறுகின்ற ஈடேறுகின்ற நாளாக அமைய வேண்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.